ஐந்து வகை உணவுகள். இன்னும் சாப்பாடு முடியல, இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. பாருங்க, சாப்பாடுக்கே எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உலகில் மொத்தம் 5 வகையான உணவு இருக்குது. லிஸ்ட்டு போடலாங்களா? 1, உயிருள்ள உணவு. 2, உயிர் ஊட்டப்பட்ட உணவு. 3, சமைத்த உணவு, சமைச்ச வெஜிடேரியன். 4, சமைச்ச நான் வெஜிடேரியன். 5, போதைப் பொருள், லாகிரி வஸ்து. இது 5 பற்றி பார்க்கலாம். உயிரில் உணவுன்னா என்ன? எந்த உணவை சமைக்காமல் இயற்கையாக சாப்பிடும் பொழுது டேஸ்டாக இருக்கோ, இதெல்லாம் உயிருள்ள உணவு. என்னது? ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்கொடி, கேரட்டு, வெள்ளரிக்காய், இதெல்லாம் பாருங்கள், சமைக்காமல் சாப்பிட்லாமா? சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்குதா? புரிஞ்சுக்கோங்க, இந்த உணவில் 100% பிராணன் இருக்கும், 100 மார்க். 100% சுவை இருக்கும், 100 மார்க். 100% சத்து பொருள் இருக்கும், 100 மார்க். அப்போ எவ்வளவு? 300 மார்க். முதல் ஐட்டம். இரண்டாவது, உயிரூட்டப்பட்ட உணவு அப்படின்னு என்ன? முளைகட்டிய தானியங்கள். யோசிச்சு பாருங்க, முளைகட்டிய தானியங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அதை சாப்பிடும்போது உண்மையிலேயே ரொம்ப ரசிச்சு ருச்சி டேஸ்டாக சாப்பிட்றீங்க? டேஸ்ட் இல்லை, இல்லை ஏதோ நல்லதுன்னு சொல்லி சாப்பிட்றோம். புரிஞ்சுக்கங்க, முளைகட்டிய தானியங்கள் டேஸ்ட் கம்மியாக இருக்குதா? 50 மார்க். ஆனால் பிராணன் 100 இருக்கும், 100 மார்க். சத்து பொருள் 100 இருக்கும், 100 மார்க். அப்போ எவ்வளவு? 250 மார்க். இரண்டாவது கேட்டகரி. மூணாவது வகை உணவு, சமைச்ச வெஜிடேரியன். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி இருக்கு இல்லைங்களா, சமைச்ச வெஜிடேரியன் உணவுகள், சைவ உணவுகள்லாம். இதெல்லாம் ஏன் மூணாவது பாயிண்ட்னா, எப்போ ஒரு பொருளை சமைக்கிறோமோ பாதி சத்து போயிடும், 50 மார்க். பாதி சுவை போயிடும், 50 மார்க். பாதி பிராணன் போயிடும், 50 மார்க். அப்போ எவ்வளவு? 150 மார்க். மூணாவது கேட்டகரி. நாலாவது கேட்டகரி, சமைச்ச நான் வெஜிடேரியன். எப்போ நான் வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா பிராணன் இருக்காது. வெஜிடேரியனில் பிராணன் இருக்கும், நான்வெஜ்ஜில் பிராணன் இருக்காது. ஆனால் சத்து பொருள் இருக்கும், சுவை இருக்காது. அதனால் அதுக்கு 100 மார்க். அடுத்தது, உயிருள்ள, உயிரூட்டப்பட்ட, சைவம், சமைச்ச சைவம், சமைச்ச அசைவம். ஐந்தாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, லாகிரி வஸ்து, போதைப் பொருள். இதை பயன்படுத்தவே கூடாது. அது என்ன தெரியுமா? டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ், சாராயம், பிராந்தி, விஸ்கி, ரம்மு, பீடி, சிகரெட்டு, இது எல்லாமே. பாருங்கள், டீ காஃபி கொண்டு எங்கே வச்சுருக்கோன்னு பாருங்கள். ஏன்னு கேட்டால், டீ காஃபி என்பது உணவு இல்லைங்க, போதைப் பொருள். இங்கே பாருங்கள், போதைப் பொருளுக்கும் உணவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லட்டுங்களா? ஒரு ரூமில் உங்களை அடைச்சி வச்சுட்டு 3 நேரமும் சிக்கன் மட்டும் கொடுக்குறேன், சிக்கன் 65, சாப்பிட்டுட்டு உயிரோடு இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? இருப்பீங்க. அப்போ சிக்கன் 65 உணவு. ஒரு ரூமில் அடைச்சி வச்சு 3 நேரமும் உருளைக்கிழங்கு கொடுக்குறேன், உயிரோடு இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? 3 நேரமும் பால் கொடுக்குறேன், உயிரோடு இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? 3 நேரமும் பீடி கொடுக்குறேன், இருக்க முடியுமா? 3 நேரமும் பிராந்தி கொடுக்குறேன், இருக்க முடியுமா? புரிஞ்சுக்கங்க, போதைப் பொருளுக்கும் உணவுக்கும் என்ன வித்தியாசம்னா, எதை ஒன்றை திரும்ப 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 சாப்பிட்டு வேற எதையுமே சாப்பிடாமல் ஒரு மனிதன் உயிரோடு இருக்க முடியுமோ அதெல்லாம் உணவு. ஏதோ ஒன்றை சாப்பிட்டுட்டு அதவே சாப்பிட்டு உயிரோடு வாழ முடியாதோ, இதெல்லாம் போதைப் பொருள். இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. போதைப் பொருளுக்கு உணவுக்கு என்ன வித்தியாசம்னா, உணவு உள்ளே போய் சக்தி கொடுக்கும், போதைப் பொருள் என்ன பண்ணும், உள்ளே போய் ஏற்கனவே இருக்கிற சேவ்டு எனர்ஜி, சேர்த்து வைக்கப்பட்ட சக்தி எடுத்து செலவு பண்ணிடும். நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் நஷ்டத்தோடு உட்காந்துருக்கீங்க, பண கஷ்டம், நான் வந்து 10,000 ரூபா கொடுக்குறேன், ஹெல்ப் பண்ணுறேன், இது நல்லது தானே? நான் வந்து 1,00,000 ரூபா கொடுத்துட்டு உங்கள் வீட்டை எழுதி வாங்கிட்டு போயிட்டு நஷ்டம் தானே? அப்போ சாராயம் குடிக்கும்போது தெம்பா இருக்கு இல்லையா? நான் ஒன்று சொல்கிறேன், சாராயம் குடிச்சிட்டு சைடி சடிக்காமல் சாராயம் மட்டுமே குடிச்சிக்கிட்டே இருங்க,
உயிர் இருக்குமா? அப்ப தெம்பு எங்கிருந்து வருது? சாரா என்ன பண்ணது, உடம்புக்குள்ள போய் கிட்னி லிவர் மசில் பிரெயின்ல இருக்கிற சேர்த்து வைக்கப்பட்ட சக்தியை தான் செலவு பண்ணுது. அப்ப நல்லா இருக்குது. காலையில அப்படியே ஹேங் ஓவர் ஆயிருதா? காலை எழுந்திரிச்சு கட்டிங் போடலாமான்னு தோணுதா தோணலையா? ஏன் தோணுது? ஏன் தெம்பா இருக்க வேண்டியதுதானே? புரிஞ்சுக்கங்க, போதைப்பொருள் என்பது உடம்பில் உள்ள சக்தியை செலவு பண்ணுது, உணவு என்பது சக்தியை கொடுக்குது. அதனால இப்ப நீங்க யோசிங்க, எதை சாப்பிடலாம் எதை வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். இப்ப லிஸ்ட் போட்டு சொல்லிட்டேன் இல்லையா, நீங்களே யோசிங்க. உயிர் உள்ள உணவு, உயிர் ஊட்டப்பட்ட உணவு, சமைச்ச சைவம், சமைச்ச அசைவம், லாகுரி வஸ்து. இப்ப யோசிங்க. இப்ப நான் சொல்லணுமா எதை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு? நீங்களே யோசனை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா எங்க இருக்கீங்களோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேலே வரக்கு முயற்சி பண்ணுங்க. இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லியாச்சு, நீங்க முடிவெடுங்க. அதனால எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுக்குறங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து ஏன் தெரியுமா காலையில் வந்து சமைக்காத உணவு கொடுக்குறோம்? பழங்கள் காய்கறிகள் காலையில் வந்து இயற்கை உணவுங்க, சமைக்காத உணவு. மத்தியானம் சாப்பாடு குழம்பு ரசம் வடை அப்பளம் அப்படி சமைச்ச உணவு தரமா? நைட் என்ன? கஞ்சி. ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது இயற்கை உணவு எடுத்தாத்தான் உடம்பில் பிராணசக்தி அதிகமாகும். நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா ஆரோக்கியம் இல்லை? யாருமே பிராணன் உள்ள இயற்கை உணவுகளை சேர்த்திக்கிறதே இல்லைங்க. ஒருவேளை நான் மீட்டிங் போட்டு இங்கே பாருங்க எல்லாரும் மூணு நேரமும் இயற்கை உணவே சாப்பிடுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அஞ்சு நாள் உட்காந்து இயற்கை உணவு இயற்கை உணவு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு நினச்சேன்னா பிரெயின் வாஷ் பண்ணி அமுச்சிருவேன். நீங்கள் வீட்டுக்கு போய் அதே மாதிரி சுற்றுவீங்க, இயற்கை உணவு இயற்கை உணவுன்னு. ஒரு மாதம் சாப்பிடுவீங்க, ஒரு மாதம் கழிச்சு பக்கத்தில் யாராவது இட்லி சாம்பார் சாப்பிட்ருந்தா ஒன்று கூட அப்படின்னு கேட்டுருவீங்க, முடிச்சு போச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, மூணு நேரமும் இயற்கை உணவு சாப்பிட்றது இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில் கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், காலையில் இயற்கை உணவு. இப்போ பிராணன் உள்ள போயிருச்சா? இயற்கை உணவு சாப்பிட்டாச்சா? மதியம் என்ன தெரியுமா? ஆசிரியர் சாப்பிடுங்க. மதியம் சமைச்ச உணவு, சாப்பாடு குழம்பு ரசம் சாப்பாட்டு புரோட்டா சப்பாத்தி என்ன வேணால் சாப்பிடுங்க. மத்தியானம் வெயில் ஓவராக இருக்குமா? என்ன சாப்பிட்டாலும் ஜீர்ணமாகும் சரிங்களா. மத்தியானம் இனிமேல் சமைச்ச உணவு என்ன வேணால் சாப்பிடுங்க ஆசதீரை. நைட்டு ஏன் தெரியுமா கஞ்சி? நல்லா கேட்டுக்குங்க. காய்ச்சல் வந்தால் கஞ்சி குடிக்கிறோம். ஏன்? கஞ்சி தான் சீக்கிரமாக ஜீர்ணமாயிட்டு உடம்பை க்ளீன் பண்ணுற வேலையை செய்யும். நைட்டு ஏன் தெரியுமா கஞ்சி? உணவு முறையில் ஒரு பழமொழி இருக்குது, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும், மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணுங்கிறதா பழமொழி. இப்படி சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக இருப்போம். ஆனால் இப்போ என்னாச்சு, காலையில் பிச்சைக்கார மாதிரி ஒரு தோசை சாப்பிட்டு ஓடி போயிடுறது, மத்தியானம் மந்திரி மாதிரி சுமாராக சாப்பிட்றது, நைட்டு 12 மணிக்கு வந்து ராஜா மாதிரி வெளுத்து கட்டுறது, உல்டாவாக மாறி போச்சு. நைட்டு யார் ஹெவியாக சாப்பிட்றீங்களோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? நைட்டு சீர்ணம் ஆகாதுங்க. நைட்டு தூங்கணும், மனசை சுத்தம் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது, கிளீனிங் வேலை இருக்குது, அப்போ சாப்பிட்ருந்தா சீர்ணமாகுமா? அதனால தான் காலையில் இயற்கை உணவு, மத்தியானம் சமைச்ச உணவு, நைட்டு கஞ்சி. கஞ்சிக்கு கசப்பா கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி சட்னி வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? நைட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கினோம்னா நைட்டு சீக்கிரமாக ஜீர்ணமாயிருமா? ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் அதுக்கப்புறம் உடம்பு கிளீனிங் வேலையை பண்ண ஆரம்பிச்சிருமா? நைட்டு கிளீனிங் வேலை பண்ணால் பகலில் சுத்தமாக இருக்குமா? புரிஞ்சுக்குங்க. நீங்கள் மூணு நேரம் பாருங்கள், இங்கே சாப்பிட்ற சிலபஸை வீட்டில் மூணு நேரமும் சாப்பிட வேண்டாம். இது ஒரு சிலபஸ், வீட்டில் போய் எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன். நீங்கள் வழக்கமாக சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுக்குங்க. எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ எல்லா நாளும் காலையில் இயற்கை உணவு சாப்பிட வேண்டாம். வாரத்தில் 2-3 நாளாவது காலையில் இயற்கை உணவு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நைட்டு டெய்லி கஞ்சி குடிங்கன்னு சொல்ல, எப்பப்பெல்லாம் கஞ்சி குடிக்கிறீங்களோ அன்னைக்கு நைட்டு உடம்பு சுத்தம் பண்ணுற வேலையை பண்ணும். ஸோ இது ஆரோக்கியத்துக்கான ஒரு வழிமுறை, இங்கே ப்ராக்டிக்கல் பண்ணியிருக்கிறோம், வீட்டில் போய் அடாப்ட் பண்ணுங்கள். அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இனிமேல் சாப்பிடும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இயற்கை உணவு எடுங்க, வாரத்தில் 2-3 முறையாவது எடுங்க, வாரத்தில் 2-3 முறையாவது நைட்டு கஞ்சி சாப்பிட்டு படுங்க. யாருக்காவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ரொம்ப யோசிக்க வேண்டாம், அதாவது நைட்டு மட்டும் கஞ்சி சாப்பிட்டுட்டு படுத்து பாருங்கள், எப்பேற்பட்ட வியாதி குணமாயிரும். இதில் சிம்பிள் டெக்னிக்,
அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், ஐந்து வகையான உணவுகளை யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உணவு வச்சுருக்குறோம். அதனால் காலையில் இயற்கை உணவு, மத்தியானம் சமைச்ச சாப்பாடு ஆசதியில் சாப்பிட்றதுக்கு அறுசுவை உணவு, நைட்டு கஞ்சி, இதை வீட்லேயும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நமது ஆரோக்கியம் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் ஐந்து வகையான உணவு.